ஆனால் இப்போ இந்தியன் டூ அப்படின்னா முழுக்க முழுக்க கமலுடைய ஃபேன்ஸ் தான் வருவாங்க. தேதியை பிளான் பண்ணி அவருடைய ஹிமாலயா பயணத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டாரு. உறவினர்களாக இருந்தும் கமல் கூட வந்து மணிரத்னம் படமே பண்ணலை அப்படின்னா அப்போ மணிரத்னம் மனசில் கமல் எப்படி இருந்திருப்பாருங்கிறதே நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. இவங்க நினச்ச எதுவுமே நடக்கலை இந்தியனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இந்த படத்தை எப்படியாவது நம்ம முடித்து வெளியில் தள்ளிடுவோங்கிற ஒரு நெருக்கடியில் தான் மீண்டும் அந்த படப்பிடிப்பை ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த 2K கிட்ஸுகள் லஞ்ச உலர்ங்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ரகுமானை விட அனிருத்து தான் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும்போது இப்போ அதன் மூலமாக நமக்கு இந்தியன் டூவில் வந்து அனிருத்தினுடைய மியூசிக்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மைனஸாக மாறி இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. கதைகளில் தலையிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையுமே நடக்கும். அன்பே சிவம்னு ஒரு படம் சுந்தரிசி இயக்குனார் அப்படின்னு அந்த சுந்தரிசி சொன்னால் தான் உலகத்துக்கே தெரியும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய படித்தவங்களுக்கு உள்ள சிக்கல் கமல்ஹாசனுக்கு இருக்கு. உண்மையை பேசினதுனால தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இனிமேல் எல்லாம் உடம்பு ரெடி பண்ணுங்க, வாரணமாயிரம் சூர்யா மாதிரி டைலாக்லாம் பேசிட்டு இருந்தாரு. சினிமா விழாக்களில் இந்த சினிமாக்காரர்கள் பேசுகிற எதுவுமே உண்மை கிடையாது. சிம்பு பேசுனது உட்பட நம்ம பத்திரிகையாளர் ஏங்க என்னங்கிறது கவினை பார்த்தா அப்படியே பயங்கர ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு சிவகார்த்திகேயன் மாதிரியே தன்னை நினச்சிக்கிட்டு அப்படியே வராருங்கிற மாதிரிலாம். க்ளோப் 360 ப்ரெசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ இந்த இன்டர்வியூ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்தியன் டோட ஒரு ஆடியோ லான்ச். ஸோ இதில் வந்து முதல் ஸ்டேஜ்னு சொல்லணும், முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ரஜினி ஏன் வரலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி நிறைய காசிப்ஸ் பேசுகிறாங்க, அதாவது ஆஃப்டர் ஜெயலர் அண்ட் விக்ரம் ரஜினி அண்ட் கமலுக்குள்ளே வந்து ஒரு ஈகோ கிளாஷ்லாம் வந்துருச்சு, நான் தான் பெரியா நான் தான் பெரியாங்கிற மாதிரி ஈகோ கிளாஷ்லாம் இருக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியாஸில் பயங்கரமாக சண்டேலாம் போட்டுருக்காங்க. பட் இதுக்கு பின்னாடி இது ஒரு ரியல் ஃபேக்ட் என்ன சார்? ஆக்சுவலி என்னன்னா இந்த விழாவுக்கு ரஜினியை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு ரெட் ஜெயின் நிறுவனத்திலையும் விரும்பினாங்க, லைக்காவிலையும் விரும்பினாங்க. இந்த ரெண்டு நிறுவனத்தை சேர்ந்த அந்த முக்கிய நிர்வாகிகள் வந்து ரஜினியை போய் மீட் பண்ணி அவருக்கு இன்வைட் பண்ணாங்க. அப்போ ரஜினி என்ன சொன்னார் அப்படின்னா பொன்னியின் செல்வனுக்கு நான் வந்தேன், கமல் வந்தார் அப்படிங்கிறது வேறு, என்னென்னா அது ஒரு மணிரத்னம் படம், அப்புறம் பொன்னியின் செல்வன்கிறது ஒரு முக்கியமான படம், அப்புறம் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வர்ற ஆடியன்ஸ் யார் அப்படின்னா ஒரு காமனான ஆடியன்ஸாக இருப்பாங்க, அதில் என்னுடைய ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் வருவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக போயிடுச்சு. ஆனால் இப்போ இந்தியன் டூ அப்படின்னா முழுக்க முழுக்க கமலுடைய ஃபேன்ஸ் தான் வருவாங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து ஒரு சமமான போட்டியாளர்களாக இருந்தோம். இன்னொன்று கமல் ரசிகர்கள் என்னை எப்படி பார்ப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த விழாவுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக வந்தால் நம்ம விரும்பாத ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அது எல்லாருக்குமே சங்கடத்தை கொடுத்துரும். பட் ஒரு நல்ல மூமெண்ட் நடக்கிற நேரத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அது எல்லாருக்குமே மனக்கஷ்டத்தை கொடுத்துடும், அதனால வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த விழாவுக்கு வருவதற்கு மறுப்பு தெரிவித்தார் ரஜினி. இதுதான் 100% உண்மை. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ அந்த விழா நடக்கிற நேரத்தில் நம்ம சென்னையில் இருந்தோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான கதை கட்டல்கள்லாம் நிறைய நடக்கும். இப்போ ஒரு இமயமலையில் போய் உட்காந்துருக்கிற நேரத்தில் எவ்வளோ கதைகள்லாம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம இந்த ஊரில் இல்லாமல் அவாய்ட் பண்ணணுங்கிறதுனால கரெக்டாக அந்த தேதியை பிளான் பண்ணி அவருடைய ஹிமாலயா பயணத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டாரு ரஜினி. ஸோ இதுதான் நடந்த உண்மை. ஏன்னா கமலுக்கும் ரஜினிக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பு இருக்குது, அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆனால் அந்த ரசிகர்களுக்குள்ள அந்த பக்குவம் கிடையாது இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரஜினி வந்து இப்போ கமல் நம்ம நண்பர், அவருடைய விழாவை வந்து நம்ம ஹானர் பண்ணணுன்ட்டு வராரு, திடீர்னு கேலரியில் உட்காந்துட்டு ஒருத்தன் ஏதாவது ஒரு அசிங்கமாக பேசிட்டான் அப்படின்னா அந்த காயத்தை வந்து யாராலையுமே துடைக்க முடியாது. அதனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த முடிவுங்கிறது ஒரு சரியான முடிவு தான். ஓகே, இப்போ மணிரத்னம் அப்படின்னு எடுத்துக்கும்போது கமல்ஹாசனுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு இடமும் ரஜினிகாந்த் கொடுக்கக்கூடிய இடமும் என்றைக்குமே வேறு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கே சார், உண்மையா சார்? அது மணிரத்னத்தினுடைய மனசுக்கு தான் தெரியும், அதை நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும். இன்னொன்று, இப்போ கமல்ஹாசனோட நீண்ட வருடங்கள் கழித்து தக் லைஃப்னு ஒரு படத்தில் இணைவதால் இப்படி ஒரு கேள்வி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாயகன் படம் எந்த வருஷம் வெளியானது, அதன் பிறகு எத்தனை வருடங்கள் கழித்து கமல்ஹாசனோட அவர் படம் பண்ணுறாரு. இத்தனைக்கு ரெண்டு பேரும் உறவினர்கள், ரைட்டா? உறவினர்களாக இருந்தும் கமல் கூட வந்து மணிரத்னம் படமே பண்ணலை அப்படின்னா அப்போ மணிரத்னம் மனசில் கமல் எப்படி இருந்திருப்பாருங்கிறதே நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. கண்டிப்பாக. இன்னொன்று, நாயகன்கிறது
ஒரு சரித்திரம் காணாத ஒரு வெற்றி படம். அது இல்லாமல் இன்றைக்கும் நினைவுகூரத்தக்க ஒரு படமாக அது இருக்குது. அப்படி ஒரு படத்தை கொடுத்த மணிரத்னையே உடனடியாக கமல்ஹாசனோட ஏன் வந்து கை கோர்க்கல? சொல்லப்போனால் கமல்ஹாசன் அவருடைய திரு ஆஃப்டர் நாயகன் சொல்கிறார், எந்த காலத்துலேயும் வந்து ஒரு பட வாய்ப்பு இழந்த மார்க்கெட்டு இழந்து வீட்டில் உட்காந்த நடிகராக அவர் இருந்ததே இல்லை. இத்தனை வருஷமாகவும் ஒரு பிஸியான ஹீரோவாக தான் இருக்கார். அதாவது அந்த மார்க்கெட் வேல்யூ உள்ள ஹீரோவாக தான் அவர் இருந்துக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது மணிரத்னம் நினைத்திருந்தார், கமலஹாசனை வச்சு இதுவரைக்கும் 10 படம் பண்ணியிருக்கலாம், ஒரு படம் கூட பண்ணவே இல்லை. அப்போ ரஜினியை இவர் எப்படி நினைக்கிறாருன்னு தெரியாது, ஆனால் இவர்கள் நினைப்பது போல் கமல்ஹாசனை மணிரத்னம் நினைக்கவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சார், இந்த விஷயத்தை வந்து ரொம்ப இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நாயகன் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது, அதுக்கப்புறம் கமலுக்கு கூட இப்போ தான் படம் பண்ணுறாருங்கிற நமக்கு தெரியும். பட் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாயகனுக்கு அப்புறமாவது இவங்க கூட ஒரு படம் பண்ணுறாங்க, ஆனால் தளபதிக்கு அப்புறமா ரஜினி கூட என்ன படம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுக்கி வந்து அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட வச்சிருக்கேன். இல்லை, அதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்து, அதான் நாயகனுக்கு பிறகு தக் லைஃப்பில் கமலோடு மணிரத்னம் இணைஞ்சிருக்காரு, அதே மாதிரி ரஜினியோடு கூட இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது, அது அவங்க ரெண்டு பேர் கையில் தான் இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் மேலே இப்போ மணிரத்னம் கூட அந்த தளபதி வெற்றி படமாக இருந்தும் மீண்டும் ரஜினி இணையாததற்கு காரணம் என்னென்னா, அது மணிரத்னம் மட்டுமா இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரஜினியும் ஒரு காரணமாக இருப்பார். என்ன காரணம்னா, நீங்கள் தளபதி படம் வந்த காலகட்டத்தில் ரஜினி பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் ஹீரோ. அவர் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருடைய படமெல்லாம் பொறி பறக்கும். அப்படி ஒரு கதாபாத்திரங்களில் நடித்த ரஜினியை பார்த்திங்கன்னா, நீங்கள் சும்மா ஒரு அழுக்கு சட்டை மாதிரி ஒன்று போட்டுட்டு எந்த இதுவும் இல்லாமல் எந்த பில்டப்பும் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு கேரக்டராக நடிக்க வைத்ததில் ரஜினிக்கே கூட உடன்பாடு இருந்திருக்காது. ஆமாம் சார், பொன்னியின் செல்வன் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. என்னடா நம்ம இவ்வளோ பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோ, நம்மளை போய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நடிக்க வைக்கிறாரே அப்படின்னு ரஜினிக்கே தோணியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படம் வெளியானதுக்கப்புறம் அந்த மம்மூட்டி கேரக்டரை இவர்களுடைய நட்பெல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஒரு நட்புக்கே உதாரணமாக மம்மூட்டி ரஜினி கேரக்டர்கள் பேசப்பட்டாலும், இப்போ ரஜினிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக நம்ம இவ்வளோ பெரிய ஹீரோ, ஆனால் நமக்கு ஈக்குவலாக மம்மூட்டி கேரக்டரையும் டெவலப் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு வருத்தம் கூட இருந்திருக்கலாம் யார் கண்டது. ஸோ அதனால கூட அவங்க மீண்டும் இணையாமல் இருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் வந்து இப்போ ரஜினியே எடுத்துக்கோமே, தளபதிக்கு அப்புறமா மணிரத்னம் கூட இன்னொரு படம் பண்ணியே ஆகணும்னு நினச்சிருந்தா மணிரத்னம் வேணாம்னா சொல்லியிருப்பார். கண்டிப்பாக மற்ற ப்ராஜெக்டை தூக்கி போட்டுட்டு அவர் கூட பண்ணியிருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் வந்து இவங்களுக்குள்ள ஒரு கரெக்டான ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலை. சார், அந்த விதத்தில் பார்க்கும்போது பேக் டு இந்தியன் அப்படின்னு வரப்போ, சங்கர் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பயுமே மியூச்சுவலாக தானே சார் இருக்கார். ஒரு பக்கம் ரஜினி கூடயுமே நல்ல ஒரு அபிப்பிராயத்துலேயும் நல்ல ஒரு தொடர்புடன் இருக்கார், கமல்ஹாசன் கூடயுமே நல்ல தொடர்புலாம் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். இல்லை, ஆக்சுவலி தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே ஒரு தனித்தனி கேரக்டர் இருக்கும். இப்போ வந்து சங்கர் இருக்கிற மாதிரி மணிரத்னம் இருக்க மாட்டார், மணிரத்னம் இருக்கிற மாதிரி சங்கர் இருக்க மாட்டார். அப்புறம் சங்கர் கமலையும் ரஜினியையும் நினைக்கிற மாதிரி மணிரத்னம் நினைப்பார் அல்லது நினைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மனிதரை இடை போடுவதற்கு அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், அவர்களுடைய பார்வையில் வந்து சில பல காரணங்கள்லாம் இருக்கும். அதனால் இவர் இப்படி இருக்காரு, அதனால் ஏன் இவர் இல்லை அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. ஓகே, இப்போ இந்த இந்தியன் 2 அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் சார். ஏன்னா அது படம் எப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சே நமக்கு தெரியும், அதுக்கப்புறமா ஒரு ஆக்சிடெண்ட் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா லைக்காவுக்கும் சங்கருக்கும் பிரச்சனை வந்து, சங்கருக்கும் கமலுக்கும் ப்ராப்ளம் வந்து, கமலுக்கும் லைக்காவுக்கும் ப்ராப்ளம் வந்து, ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரிலாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் நான் பார்த்தேன், கண் கூடவே பார்த்தேன் சார். அவங்க மூணு பேரும் கையை பிடிச்சிட்டு வந்தாங்க. எப்படின்னா இப்போ நம்ம மீம்ஸ்லாம் பார்த்துருப்போம், அதே மாதிரி தான் கையை விட்டால் ஓடிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில். ஸோ இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டிங்கான கெமிஸ்ட்ரியில் இருந்து திரும்பவும் அந்த படம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு கம்பல்ஷன், ஒரு கட்டாயத்தில் முடிச்சு கொடுப்பாங்களா சார்? நிச்சயமாக அது இருக்கும்ல, அதில் எந்த மாற்றமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த படம் தொடங்கப்பட்ட போது சொன்ன பட்ஜெட் வேறு, தொடங்கப்பட்ட போது கமலுக்கு பேசப்பட்ட சம்பளம் வேறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட் பயங்கரமாக எகிரி, அப்புறம் சங்கர் ஒரு பட்ஜெட் சொல்லி அதுக்கு லைக்கா ஒத்துக்காமல் அதுக்கப்புறம் பட்ஜெட்டை குறைக்க சொல்லி அப்படின்ட்டு பல விஷயங்கள் நடந்து கடைசியில் ஒரு ஃபிகரில் நின்று அப்படி ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த விபத்து நடந்து அதனால் ஷூட்டிங் நின்று போய் பல வருடங்கள் கழித்து ஆரம்பிக்கும் போது அந்த பட்ஜெட்லாம் பல மடங்கு எகிரிடுச்சு. இந்த மாதிரி இவங்க நினச்ச எதுவுமே நடக்கலை இந்தியனில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி, இந்த படத்தை எப்படியாவது நம்ம முடித்து வெளியில் தள்ளிடுவோங்கிற ஒரு நெருக்கடியில் தான் மீண்டும் அந்த படப்பிடிப்பை ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து ஒரு 3.5 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குது. அடடா, என்னடா அது இவ்வளோ எடுத்து இவ்வளோ இருக்கே, அப்போ இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து 2 பார்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது மேலும் சில கோடிகள் தேவைப்படுது, அதை அள்ளி அதில் போடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2வது பார்ட், அதாவது இந்தியன் 2க்கு வந்து ஒரு பாட்டு தேவைப்படுது, இந்த பாட்டு எடுக்கணும்னா இத்தனை கோடி தேவைப்படுது, நீங்கள் வந்து ஒரு 20 கோடி 25 கோடி வேணுங்கிற மாதிரி இவங்க கேட்க லைக் அத்தை
ஒரு மாதிரி தயங்குறாங்க, கடைசியில் அந்த பாடலே இல்லாமல் படத்தை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான நெருக்கடிகளோடு தான் இந்த படமே ரெடி ஆகுது. அதனால் நிச்சயமாக அது ஒரு வகையில் அந்த நெருக்கடி மனநிலையில் எடுக்கப்படுவதால் அதை வந்து கொஞ்சம் ஒரு டைப்பாக தான் இருக்கும். ஏன்னா சார், நமக்கே தெரியும் இப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் விசஸ் ரியாலிட்டின்னு சொல்லுவோம், எதிர்பார்ப்புக்கும் உண்மை தரத்துக்கும் இருக்குது. இப்போ பல வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறனால இப்போ ரிலீஸ் பண்ணும்போது அது எந்த அளவு நமக்கு ஒட்டுனு இருக்கும்ல, கிட்டத்தட்ட வலிமை மாதிரி. வலிமை வந்து கிட்டத்தட்ட லாக்டவுனுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த படத்து மேலே நமக்கு இருந்த ஒரு ஆர்வமே போச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்தியன் டூலே வந்துருமா சார்? இந்தியன் டூவில் வந்து இந்த பிரச்சனை இருக்காது. என்ன காரணம்னா, இந்த படத்தில் இந்தியன் தாத்தா தான், அவருக்கு வந்து ஒரு சிந்தட்டிக் மேக்கப் போட்டிருக்காங்க. படம் முழுக்க அல்லது ஒரு முக்கால்வாசி படம் வந்து அந்த இந்தியன் தாத்தா தான் டாமினேட் பண்ண போகிறாரு. அதனால் அது எப்போ வந்தாலும் அந்த தாத்தா கெட்டப்பில் தான் கமல் வரப்போகிறார். நீங்கள் கமல் வந்து ஒரு நார்மல் கெட்டப்பில் வர்றார் அப்படின்னா, இப்போ 5 வருஷத்துக்கு முன்ன உள்ள கமலுக்கும் இப்போ உள்ள கமலுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சு, அடடா இது பழைய படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். ஆனால் இந்த இந்தியன் டூவில் அந்த சிக்கல் வராது, அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் கமல் இளமை தோற்றத்தில் வந்தாலும் அது பார்த்திங்கன்னா ஒரு பீரியடில் வரப்போகுது, அதனால் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஆனால் இந்தியன் டூவில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நம்ம பேசித்தாகணும். என்னென்னா, இப்போ இந்தியன் படத்தினுடைய கதை என்பது லஞ்ச ஊழலுக்கு எதிராக ஒரு தாத்தா நடத்துகிற ஒரு போராட்டம் தான். அது வந்து அன்றைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மக்களால் வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அன்னைக்கு வந்து அந்த மக்களுக்கு அந்த உணர்வும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த 2K கிட்ஸுகள் சினிமாவுடைய டார்கெட் ஆடியன்ஸாக மாறிவிட்ட இன்றைய காலத்தில் லஞ்ச ஊழலுங்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. கொடுக்க வேண்டியது தானே, நமக்கு வேலைக்கு ஆகணும்ல, நம்ம வந்து 10 மணிக்கு சத்யம் தியேட்டருக்கு போகணும், எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணுறது, அதனால் அவன் கேட்குறத கொடுத்துட்டு போங்கிற மனநிலை இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு இருக்குது. இவர்களுக்கு போய் நீங்கள் லஞ்சம் கொடுக்காத, ஊழல் பண்ணாத அப்படின்னா இது என்ன, அது கிரிஞ்சாக இருக்குன்னு அவங்க சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ஆபத்து இந்த படத்தில் இருக்குது, அது வந்து நிச்சயமாக மறுக்க முடியாது. ஏன்னா இப்போ சங்கருக்குமே கிட்டத்தட்ட இது ஒரு நெக் பாயிண்ட் மாதிரி தானே சார், ஏன்னா கடைசியாக அவர் எடுக்கப்பட்ட அந்த 2.0 அப்படிங்கிறதும் நமக்கே தெரியும், வணிக ரீதியாக அப்படிங்கிறது அவங்க ப்ரொடக்ஷனில் சொல்கிறதான். பட் அது வந்து கருத்து ரீதியாகவோ பட கண்டென்ட் ரீதியாகவோ எந்த அளவு பின்னாடி போச்சுங்கிற நமக்கு தெரிஞ்ச ஒரு விதத்தில், இந்தியன் டூவில் அவர் ஓரளவு ஹிட்டு கொடுத்தாலும் இந்த சங்கர் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களா, அந்த பேரை காப்பாற்ற முடியாது இல்லை, அது வந்து ஒரு மாதிரி யூகம் தான், அது எப்படி நடக்குங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அதே நேரம் இப்போ நம்மை போன்ற ஒருத்தருக்கு இந்த தமிழ் சினிமா அப்படிங்கிறது இந்த கமர்ஷியல்ங்கிற பேரில் கூத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நாட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு சமூக அரசியல் பேசுது, இங்கே இருக்கிற லஞ்ச ஊழல் பிரச்சனைங்கிறது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அவலம் தானே. ஸோ அது குறித்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா பேசுது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். அதாவது இந்த படம் எப்படி ஓடுது ஓடலை என்பதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு பிரச்சனையை பேசுனது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அது வந்து ஒரு சரியான படமாக தான் இருக்கும். அதே நேரம் அந்த இந்தியன் டூக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அதை நம்ம வந்து நிச்சயமாக மறுக்க முடியாது. அந்த எதிர்பார்ப்பின் காரணமாக இந்த படம் ஒரு கௌரவமான வசூலை பண்ணிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இருக்குது. இப்போ சார், சங்கருக்குன்னு ஒரு காம்போ இருக்குது எப்போதுமே பார்த்தீங்கன்னா, அந்த சினிமாட்டோகிராஃபி இவர் தான் பண்ணணும், முன்னாடிலாம் கேவி ஆனந்த் பண்ணிகிட்டு இருந்தார், அவர் டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி மியூசிக்னா ஏஆர் ரஹ்மான் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருந்தது. ஆனால் அதை முதல் தடவை சங்கர் பிரேக் பண்ணி இப்போ மியூசிக் டைரக்டர் அனிருத்தை உள்ள கொண்டுட்டு வந்திருக்காருன்றப்ப தான் முக்கியமான விஷயம். ஒன்று, இது வந்து சென்சேஷனல் இப்போ அனிருத் தான், இது வந்து அனிருத்தோட இறா அப்படின்றதுனால ஈஸியாக ரீச் ஆகணுங்கிற விஷயங்களாக இருக்கணும், வணிக ரீதியாக இருக்கணும். ஆர்எல்ஸ் அவர் வந்து ரஹ்மான் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு செட் ஆகாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்திருக்கும். இதில் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸாக இருந்திருக்கும்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, சங்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இசையமைப்பாளர் விஷயத்தில் வந்து அவர் எப்பயுமே மாறினதில்லை, தெளிவாக இருக்கும். அவருடைய மொத்த படங்களுமே ஏஆர் ரஹ்மான் தான், எக்ஸப்ட் அன்னியன், அது மட்டும் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் பண்ணார். அதுக்கு காரணம், அன்றைக்கு ஏஆர் ரஹ்மான் பயங்கர பிஸியான இசையமைப்பாளர், அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனப் படி தான் எல்லாருக்குமே சாங் கொடுப்பார். இப்போ இவருக்கு இடையில எல்லாரையும் ஓவர் கம் பண்ணி வர முடியாதுங்கிறதுனால அந்த படத்தில் கொடுக்கலை, அதனால் அந்த படத்துக்கு ஒரு இசையமைக்கல. அதே நேரம் சினிமாட்டோகிராஃபி விஷயத்தில் பார்த்திங்கன்னா, சங்கர் வந்து படத்துக்கு படம் சினிமாட்டோகிராஃபரை மாற்றிக்கிட்டே இருப்பார், அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் மாற்றிக்கிட்டே இருப்பார், அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த படத்தில் அனிருத் வந்ததற்கு காரணம், அது வந்து என்னை பொறுத்தவரை அது வந்து சங்கருடைய விருப்பமாக மட்டும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா, லைக்கா தான் தயாரிப்பாளர், இப்போ லைக்கா வந்து இத்தனை கோடி கொட்டி நம்ம வந்து படம் எடுக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வைஸ், ஆடியோ மார்க்கெட் வைஸ் ரகுமானை விட அனிருத்து தான் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும்போது, இப்போ அதன் மூலமாக நமக்கு கூடுதல் பணம் கிடைக்கும் அப்படின்னு அனிருத் அவங்க சிபாரிசு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா, ஏற்கனவே எடுத்த 2.0 படத்தில் ரஹ்மான் மியூசிக் பண்ணும்போது அதில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு மனஸ்தாபம், அல்லது இப்போ ரஹ்மான் கிட்ட எப்பயுமே சில தாமதங்கள் இருக்கும், அது வந்து தவிர்க்கவே முடியாது. தயாரிப்பாளருடைய அவசரத்துக்கு அவர் கண்டிப்பாக அவுட்புட் கொடுக்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் 100%
திருப்தியானதுக்கு அப்புறமா தான் அவர்கிட்டேருந்து அவுட் புட் வெளியாகும். ஆனால் தயாரிப்பாளர் எங்கள் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க, ஐயோ நான் வந்து ஓவர்சீஸ்க்கு பிரிண்ட் அனுப்பணும், அங்கே அவங்க வந்து சென்சாருக்கு டேட் வாங்கிட்டாங்கலாம் துடிப்பாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் அவர் கொடுப்பாரு. ஒருவேளை இப்படி நடந்து அதில் லைக்கா வந்து ரகுமான் மீது வருத்தப்பட்டு இந்த படத்துக்கு அவர் வேணாங்கிற ஒரு முடிவை கூட அவங்க எடுத்திருக்கலாம் நமக்கு தெரியாது. பட் அதுக்கான வாய்ப்பும் கம்மி, ஏன்னா அடுத்தடுத்து லால் சலாம்லாம் ஏஆர் ரஹ்மான் ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்கார். அதனால் இப்போ இந்த ஏதோ ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா அனிருத்தினுடைய மார்க்கெட்டை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். பட் காரணம் என்னவாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டூவில் வந்து அனிருத்தினுடைய மியூசிக்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மைனஸாக மாறி இருக்குங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ இந்தியன் உன்னோட ஹிட்லிஸ்ட் எடுத்தோம்னா இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லா அந்த பச்சை எல்லா பாடுமே இப்போ வரையுமே நம்ம வந்து ஃபேபுலஸாக வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய சாங் தான். அது அப்படியே அனிருத் போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 2K-க்கான சாங்காக இருக்கோ, அது இந்தியன் தாத்தாங்கிறதுக்கான அந்த ஒரு ஃபேமே இந்த இடத்துல போ தாத்தா வராரு கதரை விட போகிறாருலாம் பார்க்கும்போது அந்த இந்தியன் அப்படிங்கிற ஒரு லோகோவே இந்த இடத்துலருந்து சேடாகுது அப்படின்னு பார்க்க வேண்டியது உண்மைதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் என்ன விஷயத்தை பேசுது, இந்த படம் என்ன மூடை கிரியேட் பண்ணணும் என்ன அப்படிங்கிற விஷயங்களில் அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அனிருத் பா மியூசிக்னாலே இந்த 2K kids வந்து எப்படி எதிர்பார்ப்பாங்க, ஒரு குத்துப்பாட்டு ஒரு ஃபாஸ்ட் பீட்டா ஓகே அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் இந்த கதையை வந்து கரெக்டாக உள்வாங்கி பண்ணியிருந்தாருன்னா இன்னும் ஒரு பிரமாதமாக இருந்திருக்கும். ஏன்னா சார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்நீச்சல் அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3 இது மாதிரியான சின்ன படங்கள் போட்டுக்கிட்டே வரும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதாவது நீ வந்து ஒரு பெரிய ஹீரோ படம் பண்ண போகிறப்பா அப்படின்னு கொடுத்தது வேதாளம். அந்த வேதாளம் படமே அவருக்கு எவ்வளோ பேர்டனாக இருந்தது அப்படிங்கிற அந்த அவுட் புட் வரும்போது நம்ம பார்த்தோம். அந்த ஆளுமா டோல்மாவை தவிர வேறு எந்த ஒரு பாட்டுமே வந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய யாராருமே நான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்காதுன்னு தெரியுதுமே தவிர தொடர்ந்து இது மாதிரி டெக்னீஷியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பேர்டன் கொடுக்கும்போது அவுட் புட் நல்லாவே எப்போதும் வந்ததாக ஒரு விஷயங்களே கிடையாது. சங்கர் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஒரு டைரக்டர் தான், அதே மாதிரி லைக்காங்கிறதும் ஒரு பெரிய பேனர் தான்றப்போ இவங்க இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனே ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்றப்போ அனிருத்துக்கு ஒரு ப்ரெஷர் வந்துருக்கும் சார், அதில் கரெக்டான அவுட் புட் கொடுத்துருவாரு சார். இல்லை அனிருத்துக்கிட்ட என்ன சிக்கல் அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்டு எல்லாமே பெரிய ப்ராஜெக்ட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பெஸ்ட் அவுட் புட்டை கொடுக்கணுங்கிற நெருக்கடி, அதுக்கே இவருக்கு நிறைய டைம் தேவைப்படும். ஆனால் இப்போ இவர் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் அதிகம் பண்ணுறாரு வெளிநாடுகள்லாம், அதுவும் கூட பார்த்தீங்கன்னா நேராக அந்த கச்சேரி நடக்கிற அன்றைக்கி போய் மைக்கை பிடிச்சி பாடிட்டு வர்ற மாதிரி கிடையாது, அதுக்கும் இவர் நிறைய எஃபர்ட் போடுறாரு, நிறைய ரிகர்சல்லாம் நடத்துகிறாரு, அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான நாட்களை இவர் ஒதுக்குறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய நெருக்கடியை அவருக்கு கொடுத்துருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு பாட்டுங்கிறதுலாம் கிரியேஷன் தானே, கண்டிப்பாக அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனநிலையும் அதற்கு வந்து ஒரு டைமும் உங்களுக்கு தேவை. நீங்கள் சும்மா வந்து இருங்க அந்த 10 to 11 வந்து சாங் கம்போசிங் இருக்குது அப்படின்ட்டு வந்து ஒரு மணி நேரத்தில் டப்படா படம்னு அடிச்சுக்கு கையில் கொடுத்துட முடியாதுல்ல, அதுக்குன்னு ஒரு மனநிலை வேணும். அதெல்லாம் இல்லாதது வந்து மிகப்பெரிய மைனஸாக மாறுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இந்தியன் 2 பாட்டெலாம் பார்க்கும்போது எனக்கு சட்டுன்னு தோணுன விஷயமே என்ன அப்படின்னா ஏன் அனிருத் வந்து இந்த மாதிரி போயிட்டார், இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் அவர் குறைச்சிருந்தாருன்னா இதில் நல்ல அவுட் புட் வந்திருக்குமோனு எனக்கு பர்சனலாகவே தோணுச்சு. ஆமாம் சார், அதுவும் ஏன்னா நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்ற பட்சத்தில் அனிருத் மீது இப்படி ஒரு ப்ரெஷர் அவங்க கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு இருக்கும். ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்லேயே அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா படம் ஸ்டார்ட் ஆனப்போ தான் அந்த தாத்தா வர போகிறாருங்கிறத கம்போஸ் பண்ணாராம், கிட்டத்தட்ட படம் முடிகிறப்போ தான் அந்த முதல் பாட்டை கொடுத்தாரு அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ காலங்கள் எடுத்து தாத்தா வர போகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 வருஷமான கம்போசிஷன் தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இல்லை நிச்சயமாக தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சினிமா பாடலுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு பாட்டு கிரியேட் பண்ணுவதற்குன்னே ஒரு டைம் இருக்குது, அதுக்கு மேலே யாருக்குமே தேவைப்படாது. இன்னும் எல்லாத்துக்கும் மேலே இந்த சினிமா பாடல்களுக்கான ஆயுளுங்கிறது ரொம்ப குறைவு தான். அதனால் ஒரு நீங்கள் 5 வருஷம் உழைத்தலாம் ஒரு பாட்டை வந்து யாருமே உருவாக்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் அதை உருவாக்க தொடங்கியிருப்பார், அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை சுணங்கினதுனால தூக்கி ஓரமாக போட்டுட்டு வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு 5 வருஷம் கழித்து மறுபடியும் எடுத்து தூசி தட்டி கொடுத்துருப்பார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒரு 5 வருஷமாக உட்காந்து அதை போட்டு தேய் தேய் தேய்ச்சா ஒரு பாட்டை கொடுத்துருக்க முடியும், அதனால் நிச்சயமாக அப்படி இருக்காது. பட் அந்த இந்த காலகட்டத்தை அவர் சரியாக பயன்படுத்திட்டு இருந்திருக்கலாம். ஓகே, இந்த விஷயங்களில் வரும்போது அடுத்த அப்படியே கமல்ஹாசன் கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இந்தியன் 2 தானே பேசுகிறோம். இப்போ கமல் அப்படின்றப்போ அவர் மீதுமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே நானே நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா கதைகளில் தலையிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம், கண்டென்ட்டுக்குள்ளே தலையிட்டு இது இப்படி வேணாம் அப்படி வைங்கன்னு சொல்லி டேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்லாம் அவர் எடுத்துப்பார். சொல்லப்போனால் அதாவது விட்டன் டேரக்டட் பைன்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் பேர் வந்தாலுமே ஆனால் உண்மையான டேரக்டர் யாருன்னா கமல்ஹாசன் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சங்கர்கிட்ட அது மாதிரியான விஷயங்கள் நடக்குமா சார்? எல்லாருக்கிட்டையுமே நடக்கும். எல்லாருக்கும் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவரோடு யாரெல்லாம் படம் பண்ணுகிறார்களோ எல்லார்கிட்டேயுமே இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் வித்தியாசப்படும். அதாவது இவன் வந்து ஒரு அறிவாளி அப்படின்னு கமலுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோன்னா தன்னுடைய கருத்தை வந்து அவருடைய நாசூக்காக சொல்லுவார்,
இவருக்கு வந்து ஒன்றும் தெரியாது, அதாவது நம்மை விட இவருக்கு கம்மியாக தான் தெரியும் அப்படின்னா அதையே வந்து ஒரு திணிப்பாக செய்வார். அதனால் கமலை பொறுத்த வரைக்கும் அப்படி கையை கட்டிக்கிட்டு டைரக்டர் என்ன சொல்லுவாரா அதை செஞ்சுட்டு போகிற நடிகர் கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, கமலை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டர்கிட்ட கதை கேட்கும்போது என்ன பண்ணுவார்னா, இப்போ சஜஷனுங்கிற பேரில் அப்படியே வந்து இந்த ஜேசிபியில் அள்ளி கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பார். புரியுதா இல்லையா? அந்த இயக்குநர்கள் அதை வாங்கும் போது, அவங்க வாங்கி போடும்போது, அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்தது உள்ளே போயிடும். அதுதான் விக்ரம். ஆமாம், அவர் ஒரு கதை எடுத்துகிட்டு போனார், அதுக்கு மேலே கமலஹாசன் அள்ளி போட 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 அது அப்படியே புதக்குழி மாதிரி உள்ளே போய் இப்போ மேலே நின்னது பார்த்தீங்கன்னா கமல் சொன்ன விஷயங்கள் தான். இப்போ அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த படம் வந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிஸ்கின் ஆரம்பத்தில் வந்து மர்மயோகி அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை கமல்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் சரி, இன்னொன்று மிஸ்கின் வந்து பல வெளிநாட்டு படங்கள் பார்த்து அங்கிருந்து சுட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் இவர்கிட்ட சொல்ல, இவர் அந்த கதையை கேட்டுட்டு இந்த படத்தில் இருந்தானே நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்ல. ஸோ இந்த மாதிரி கமலை பொறுத்த வரைக்கும் சகலத்தையும் கரைச்சி கொடுத்த ஒரு கலைஞன் தானே. அதனால் அப்படி இருக்கும்போது இந்த தலையீடு என்பது தவிர்க்கவே முடியாது. அதே நேரம் எதிராளியை பொறுத்து இவருடைய தலையீட்டினுடைய அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும். இப்போ அன்பே சிவம்னு ஒரு படம், அந்த படம் வந்து சுந்தரிசி இயக்குனார் அப்படின்னு அந்த சுந்தரிசி சொன்னால் தான் உலகத்துக்கே தெரியும். மக்களை பொறுத்த வரைக்கும் அது கமல்ஹாசன் படம் தான், அதில் சுந்தரிசியுடைய எந்த சாயலுமே இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, குஷ்புவுடைய சிபாரிசு, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவருக்கு எப்படியாவது ஒரு படம் கொடுங்கங்கிறதுனால கொடுத்தாங்க. அதே நேரம் கமலுக்கு தெரியும் இவர் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டரு, நம்மளுடைய வேவலத்துக்கும் இவருக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கோ டைரக்டர் மாதிரி அந்த படத்தில் பயன்படுத்திட்டு ஃபுல்லாக கமலே வந்து டைரக்ட் பண்ணார். ஸ்பாட்லேயே கமல் தான் எல்லாமே பண்ணுவார், இவர் வந்து ஒரு அசோசியேட் மாதிரி இருந்தார். அதே நேரம் டைட்டிலில் ஒரு டைரக்டர்னு அவருக்கு வந்து ஒரு கிரெடிட்டை கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சங்கர்கிட்டேயோ மணிரத்னத்துக்கிட்டேயோ நடந்துக்க முடியாது. ஏன்னா அவங்க வெற்றி படம் கொடுத்தவங்க, அவங்களுக்குன்னு சில விஷயம் இருக்குங்கிறதுனால அப்படி நாசூக்கா கமல் சொல்லுவார். அதாவது பார்த்திங்கன்னா சஜஷனாக மொத்தத்தில் கமலுடைய இது இல்லாமல் இன்புட் இல்லாமல் அவரை வச்சு யாருமே படம் பண்ண முடியாது. இப்போ சார், கம்பேர் டு ரஜினி அப்படிங்கிற ஒரு விஷயம் கமல்ஹாசன் இருக்குது. அதுமாரி சோசியல் மீடியாவில் என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, என்ன அப்படின்னா, கேள்வியை என்கிட்ட கேட்டாங்க, அதை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ரஜினி அவர்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு டேரக்டர் வந்து ஒரு படம் ஹிட்டு கொடுத்து அப்கமிங்கில் இண்டஸ்ட்ரியில் டாக் ஆஃப் த ரவுண்டில் பேசப்படுறாங்கன்னா, அவங்கள உடனே பிஆர்ஓ மூலமாகவோ இல்லைனா பிஏ மூலமாகவோ உடனே வந்து ஒரு காண்டாக்ட் பண்ணி நேரடியாக பேசி அடுத்த படம் நம்ம பண்ணணும்னு சொல்லி அவங்களை ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வழக்க முறை உண்டு யாருக்கிட்ட, ரஜினிகிட்ட. அந்த ஒரு விஷயம் வந்து கமல்கிட்ட கிடையாது. எந்த ஒரு டைரக்டரும் ஒரு ஹோல்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் க்ளோ வித் த ஃப்ளோலேயே இருப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, ரெண்டு பேருமே அதை தானே பண்ணுறாங்க. இப்போ ரஜினியே பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இயக்குநர்கள் வெற்றி பெறும்போது அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, தேசிக பெரியசாமி உட்பட சிபி சக்கரவர்த்தியெல்லாம் அவர் உட்கார வச்சு கடைசியில் அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகாமல் அவங்க வந்து வேறு படங்களை பார்த்துட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட கமலும் அது பண்ணியிருக்காரு. இப்போ பாருங்கள், ஹெச் வினோத்தை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உட்கார வச்சுட்டாரு. நான் துணிவு படத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து கமல்ஹாசன் ஆஃபீஸ்லேயே இருந்து இவர் ஒரு லைன் சொல்ல, கமல் ஒரு லைன் சொல்ல, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அப்படி இப்படின்னு ஷூட்டிங் வந்து மே மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் என்னென்னமோ சொன்னாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கமல் வந்து இந்தியன் டு தக் லைஃபா அப்படி இப்படின்னு போனதுனால இப்போ ஹெச் வினோத் அந்த படம் பண்ண முடியாமல் இப்போ அவர் வந்து விஜய் படத்தை பண்ண போயிட்டார். அதே மாதிரி பாரஞ்சித்தை இவர் ஹோல்ட் பண்ணாங்க, வெற்றிமாறனை ஹோல்ட் பண்ணாங்க, எவ்வளோ டைரக்டரை சொல்லலாம். ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டைரக்டர்கள்லாம் உஷாராயிட்டு அப்புன்னு போயிடுவாங்க. புரியுதா இல்லை? இப்போ ஒரு பாரஞ்சித் மாதிரி, ஹெச் வினோத் மாதிரி, வெற்றிமாறன் மாதிரி ஒருத்தவங்களை ஹோல்ட் பண்ணும்போது இப்போ அவங்களுக்கும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறதுனால, சரி இவரை நம்பியே நம்ம உட்கார வேணால் வேறு வேலையை பார்ப்போம்னு அவங்க நகர்ந்துருவாங்க. அதே ரஜினி ஹோல்ட் பண்ண இயக்குநர்கள் என்னன்னா, ரஜினி படம் பண்ணால் நம்ம வாழ்க்கையே மாறிடும் அப்படின்ட்டு மாதக்கணக்கில் உட்காந்து அது வந்து தோல்வி அடைந்து ஏமாற்றமாக திரும்பி போயிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கதையில் தலையிடுறதுன்னு ஒரு விஷயம் தரம்ல, அது எல்லாருக்கும் என்னென்னா, கமல்ஹாசன் மட்டும்தான் தலையிடுறாரு, ரஜினியெல்லாம் தலையிடவே மாட்டாருங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. உண்மை என்ன தெரியுமா, கமல்ஹாசன் அளவுக்கு ரஜினியும் தலையிடுவார் எனக்கு நிறைய இயக்குநர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரஜினியுடைய தலையீடுங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த கதை சொல்கிற அந்த டிஸ்கஷன் லெவல்லையே இருக்கும். கதை சொல்லும் போது என்னென்னா, இதை வந்து என் ஃபேன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க, இதை வந்து இந்த இடத்துல இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், என் ஃபேன்ஸுக்கு இப்படி தான் வேணும் அப்படிங்கிற தன்னுடைய கருத்து எல்லாத்தையும் அந்த லெவல்லையே சொல்லி முடிச்சிருவார். சொல்லி முடித்து இவங்க கரெக்ஷன் போட்டு மறுபடியும் எடுத்து அந்த ஸ்கிரிப்ட் ஃபைனல் ஆகும்போது, இப்போ நம்ம எதிர்பார்த்தது எல்லாம் இது உள்ளார இருக்கா, இருக்குது அப்படின்னதுக்கு அப்புறமா தான் அந்த ப்ராஜெக்டை அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். அதுக்கப்புறம் ரஜினி அது உள்ளரே வரமாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், நம்ம சொன்ன எல்லா கரெக்ஷனையும் அவங்க கேரி அவுட் பண்ணிட்டாங்க, அது எல்லாமே ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துருச்சு, இது வந்து அவுட்புட்டாக வந்துருங்கிறது அவருக்கு தெரியும், அதுக்கு மேலே தலையிட மாட்டார். ஆனால் கமலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி தலையிடுவார். இதுதான் வித்தியாசம். அது வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து நிறைய அப்டேட் ஆகிட்டே இருப்பார். அவர் நிறைய படங்களை பார்த்து 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 இதை எப்படியாவது வந்து நம்ம
படத்தில் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற வந்து இந்த உள்ளுக்குள்ளே அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அது வேறு சரியான நேரத்தில் அப்படி தூக்கி போட்டுருவார். வழக்கமாக தெரியும்னா நிறைய புத்தகம் படிக்கிற ஒரு கேரக்டர் என்னன்னா, தான் புத்தகம் படித்ததோடு சும்மா இருக்காது, தான் படித்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுட்டு கிடைக்கிற இடத்துலலாம் அதை போட பார்ப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிம்பாங்க. நீங்கள் நல்லா படித்த ஒருத்தங்கிட்ட போய் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் 9:30 சொல்ல மாட்டான், அதை விடுங்கங்க லியோ டால்ஸ்டாய் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் டைம் 9:30 அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிறைய படித்தவங்களுக்கு உள்ள சிக்கல் கமல்ஹாசனுக்கு இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த கதை தலையீடு அப்படின்னு பேசுகிறப்ப சார், என்ஜிகே படம் வந்தப்போ கூட அந்த படம் செல்வராகவன் படமே கிடையாது, அது சூர்யாவோட படம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சூர்யா உள்ளே இறங்கிட்டாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே செல்வராகவன் வெளியில் போயிட்டாருங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. சூர்யாவும் தலையிடுவாரா சார்? எல்லாருமே தலையிடுவாங்க. சூர்யாவுக்கும் இந்த சமீப காலமாக அந்த குணம் வந்துருச்சு. சூர்யாவுக்கு ஏன் அந்த குணம் வந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து தன்னை வந்து ஒரு விஜயாகவும் அஜித்தாகவும் நினைக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால் நம்ம அவங்களுக்கு எந்த வகையிலையும் குறைஞ்சவங்க இல்லை, அதனால் ஃபுல்லாகவே நம்மளோட இதில் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவர் இது மாதிரி பண்ணுறாரு. அப்போ நீங்கள் கேட்ட அந்த என்ஜிகே மேட்டரில் என்ன காரணம் அப்படின்னா, செல்வராகவன் செய்த தவறு. ஒரு கட்டத்தில் என்னென்னா, இவர் ஒரு பெரிய இயக்குனருங்கிறதுனால இவர் அப்படி பொறுத்து பொறுத்து போனார். இவர் எல்லையுமே போனதுக்கப்புறம் தான் அவர் அப்பர் ஸ்டாண்டர்டுக்கு ஆரம்பிச்சிட்டார். என்னடா அது இந்த மாதிரி போயிட்டுருக்காரு, இப்போ இந்த படம் ஒழுங்காக வருமா வராதா அப்படிங்கிற இதில் பார்த்திங்கன்னா இவர் அவருடைய வேலையை காட்ட ஆரம்பித்தார். மற்றபடி எல்லா இயக்குனர்கள்ட்டே அவர் அப்படி நடந்ததில்லை, அந்த இதில் வந்து கொஞ்சம் மூர்க்கமாக நடந்துக்கிட்டார், அது உண்மைதான். அது இப்போ சார் அந்த இந்தியன் டு ஆடியோ லான்ச் பேக் டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அதில் எஸ்டிஆர் வர்றாரு, சிலம்பரசன் வராரு, ஏகோ போக வரவேற்பு சார். ஆனால் அவர் வர்றது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தலைமை ஷூட்டிங் தான் லேட்டாக வருவார், பார்த்தா ஆடியோ லான்ச்சுக்கு லேட்டாக தான் வராரு. பயங்கரமான வரவேற்பு ஒரு பக்கம் இருக்குது. வந்தோன்னே அவர் பேசின விஷயங்கள்லாம், நான் வந்து உண்மையை பேசினதுனால தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இனிமேல் எல்லாம் உடம்பு ரெடி பண்ணுங்க, வாரணம் ஆயிரும் சூர்யா மாதிரி டைலாக்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஸோ தொடர்ந்து சிம்பு மேலே மறுபடியும் வந்து ஐசரி கணேஷ் வந்து ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்து அவர் வந்து டேட் கொடுக்க மாட்டேங்கிறார், கால் ஷீட் கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ண மாட்டேங்கிறார்லாம் சொல்லும்போது சிம்புக்கு மறுபடியும் பிரச்சனைகள் வரும்போது, ஆக்சுவலி முதல்ல தெரிஞ்சுங்க ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுங்க, சினிமா விழாக்களில் இந்த சினிமாக்காரர்கள் பேசுகிற எதுவுமே உண்மை கிடையாது. சிம்பு பேசுனது உட்பட, சிம்பு என்ன சொன்னார், நான் உண்மை பேசுவதால் தான் கஷ்டப்படுறேன். அவர் என்னைக்கு உண்மை பேசியிருக்காருன்னு மட்டும் முதல்ல நம்ம கேட்கணும், புரியுதா இல்லையா? என்ன அவர் பொய் பேசுவதால் வந்த வினை தான் அவருக்கு ஏற்பட்ட இந்த சிக்கல் எல்லாமே. அவர் ஏதோ ஒரு பெரிய இயேசுநாதர் மாதிரியும் இந்த உலகம் வந்து அவரை ஏதோ ரொம்ப காயடித்த மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு, அது வந்து ஒரு தப்பான விஷயம், அல்லது அந்த மேடையில் கைத்தட்டல் வாங்குவதற்கான ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் உங்களை வைத்து படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள்ட்ட உண்மையாக இருந்தால் நீங்கள் இருக்க வேண்டிய உயரமே வேறு. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு நேர்மையாக இல்லை, பேசுவது எல்லாமே பொய். இப்போ நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா பல தகவல்கள் வந்து சிம்பு மூலமாக நமக்கு வரும், ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியில் விசாரித்தோம்னா அவ்வளவும் பொய்யாக இருக்கும். பெரிய உதாரணம், மைக்கேல் ராயப்பனுக்கு நான் 2.5 கோடி கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து நமக்கு தகவல் சொல்கிறாங்க, என்ன சிம்பு தரப்பில் இருந்து, அடடா இந்த பிரச்சனையை தீர்ந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு. நான் மைக்கேல் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, நான் மைக்கேலுக்கு ஃபோன் போட்டு கேட்குறேன், அவர் ஐயோ அதெல்லாம் கொடுக்கவே இல்லை ஒரு பைசா கூட அப்படின்றாங்க. இப்போ இதன் மூலமே தெரிஞ்சுக்கலாம் இவங்கெல்லாம் எப்படி பொய் பேசுகிறவங்க அப்படின்ட்டு. அதனால் இவர் பொய் பேசுனதுனால தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு நான்சென்ஸான பேச்சு. அவர் முதல்ல உண்மையை பேச கற்றுக்கிட்டோம். இப்போது ரொம்ப கோலிவுட்டில் டாக்காக போயிட்டுருக்குது என்ன அப்படின்னா, நம்மளுக்கே தெரியும் எல்லாருமே சொல்லுவாங்க கவினா அடுத்து சிவகார்த்தியனா வளர்க்குறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர் ஒரு பக்கம் கூட அவரோட க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்றப்போ, ஜில்லுன்னு ஒரு காதல் பார்ட் 2க்கும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்ட் 2க்கும் அவர் கமிட் ஆகியிருக்கதாகவும், கிட்டத்தட்ட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்ட் 2 அவர் நடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறப்போ, சிவகார்த்தியான இடத்துக்கு இவரை புஷ் பண்ணுறாங்கன்னு ஒரு தகவல் வருது சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவர் தன்னை வந்து இவர் சிவகார்த்திகேயனாக நினைத்து கொண்டு இவர் வாழ்கிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை, அது உண்மை. அது இப்போ நிறைய பேர் கூட சமீபத்தில் அந்த ஸ்டார் ப்ரொமோஷனுக்கெல்லாம் போனவங்க நம்ம பத்திரிகையாளர்கள், ஏங்க என்னங்க இது கவினை பார்த்தா அப்படியே பயங்கர ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, அவருடைய நடை உடை பாவனை பேச்சு எல்லாத்துலேயும் ஒரு செயற்கைத்தனம், அப்படியே பார்த்திங்கன்னா இதை ஒரு சிவகார்த்திகேயன் மாதிரியே தன்னை நினச்சிக்கிட்டு அப்படியே வராருங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இதை வந்து கவின் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். என்றைக்குமே நாம் இருக்கணும். எந்த இடத்துலையும் வந்து நம்ம ஒரு போலியானவனாக செயற்கையானவனாக இருந்தால் அந்த உலகம் வந்து கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி கவினை ஊடகத்தில் உள்ளவங்க வந்து அண்டர்லைன் பண்ணிட்டாங்க, இவர் நடிக்கிறார் அப்படின்ட்டு, நடிக்கிறார் ஆனால் கேமராவுக்கு பின்னால் நடிக்கிறார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த சில்லுன்னு ஒரு காதல் 2, வருத்தப்படாத வாலிபர் 2லாம் அவங்க அப்படி யோசிச்சிருக்காங்க. இன்னும் கமிட்மெண்ட் ஆகலாம், அது இன்னும் மாறவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ பொன்றாம் இருக்காரு. ஆமாம் சார், சிவகார்த்திகேயன் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வருவதற்கு அவர் முக்கியமான காரணம், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன்லாம். ஆனால் அதே சிவகார்த்திகேயன் இப்போ அந்த பொன்ராமுக்கு டேட் கொடுப்பாரா? இல்லை சார், கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அது மட்டும் இல்லை, பொன்ராம் ஃபோன் போட்டாலே அவர் எடுக்க மாட்டார். என்ன காரணம்னா, இவர் ஒரு தோல்விப்பட இயக்குனராக மாறிட்டார்.
அப்படி இருக்கும்போது கவின் வந்து இப்போ வளர்ந்து வருகிற ஒரு ஹீரோ. எப்படி வந்து நீங்கள் பொன்றாம் படத்தை அவர் பண்ணுவார், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஹிட்டு தான், ஆனால் அதுக்கப்புறம் இவர் எடுத்த படம்லாம் ஃப்ளாப் ஆகிருக்கு, அதனால் நிச்சயமாக கொடுக்க மாட்டார். அதேமாதிரி சில்லுன்னு ஒரு காதல் டூவில் வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு அவர் கேட்குற சம்பளத்துக்கு அதெல்லாம் ஒத்துக்கு வராங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.